முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் மனைவி டெல்லியில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் தொகுதி முன்னாள் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான மோகன் குமாரமங்கலத்தின் மனைவி கிட்டி பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் டெல்லி வசந்த் விகார் பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். நேற்று இரவு தனது வீட்டில் கொலை செய்யப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்திய போலீசார் அவரது வீட்டிற்கு துணி சலவை செய்யும் ராஜு என்ற பணியாளரை கைது செய்துள்ளனர். மேலும் இரண்டு நபர்கள் உதவியோடு பணம் நகைகளை கொள்ளையடிக்க அவரை தலையணை மூலம் மூச்சு முட்ட செய்து கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளதாக டெல்லி துணை ஆணையர் தெரிவித்துள்ளார்.